இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு பத்தம்பது என்ற எண்ணுடன் ஒரு எண்ணை சேர்க்கும்போது அது முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு மற்றும் தொண்ணூறு என்ற எண்களால் மிக சரியாக வகுபடும் அந்த மிக சிறிய எண் எது என்று கண்டுபிடிக்கவும் இங்க முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு மற்றும் தொண்ணூறு இதால் மிக சரியாக வகுபடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ முப்பத்தி ஆறுக்கும் அறுபத்தி நாலுக்கும் தொண்ணூறுக்கும் நாம் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நான் ரெண்டால் வகுக்க போகிறேன் பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு தொண்ணூறு இப்போ நான் மூணாவில் வகுக்க போகிறேன் ஆறு மூணு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு வராது அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு இப்போ நான் ரெண்டாவ வகுக்க போகிறேன் இங்கே மூவி ரெண்டு ஆறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு வராது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் மூணாவில் வகுக்க போகிறேன் ஒரு மூணு மூணு பதினாறு வராது அப்படியே இருக்கட்டும் ஐ மூணு பதினஞ்சு இப்போ பதினாறும் அஞ்சும் சார்பகா எண்கள் ஸோ இதோட அப்படியே விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் பெருக்குவோம் ரெண் மூணு ஆறு இங்க ரெண் மூணு ஆறு ஆறையும் ஆறையும் பெருக்குனா முப்பத்தி ஆறு அதுபோல கீழே இருக்கக்கூடிய பதினாறையும் அஞ்சையும் பெருக்குனா எண்பது இப்போது முப்பத்தி ஆறையும் எண்பதையும் பெருக்கவும் பெருக்குன்னா வரக்கூடியது இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது இந்த இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்படிங்கிறது பத்தொம்போது என்ற எண்ணுடன் ஏதோ ஒரு எண்ணை கூட்டி வரக்கூடிய ஆன்சர் அப்படின்னு கேள்வியில் சொல்லியிருக்காங்க ஸோ பத்தொம்போது ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது இங்கே இருக்கிற பத்தொம்போது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும் ஸோ இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதுலேருந்து நம்ம பத்தொம்போதை கழிக்கணும் கழித்தா வரக்கூடிய ஆன்சர் இரண்டாயிரத்து எட்நூற்று அறுபத்தி ஒன்று ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்